சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சுப்பு, அந்த அன்னதானத்துக்கிட்ட 4 கோடி ரூபாய் ஏமாந்தது பத்தாதுன்னு, இந்த நாச்சிமுத்து பையக்கிட்டையும் 4 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டு மேடா. அநியாயம் சாமி. ஏமாடி பயிலுக்கு ஏமாந்தாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நம்மளை மாதிரி ஏமாத்துற பயிலு ஏமாந்தாங்கன்னா அதுல என்ன சாமி நியாயம் இருக்கு? ஏய், நம்ம ஏமாத்துறவனா இருந்தாலும் நம்ம ஏமாத்துறதுல ஒரு ஒழுக்கம் ஒரு நேர்மை இருந்தது. ஏமாத்து வேலையில எவே கூட்டாளியா வர்றானோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்க நம்ம கரெக்டா கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா தானே இருந்தோம். ஆனா அவங்க அப்படி இல்லையடா. கூட்டாளியை ஏமாத்தி விட்டு மொத்தமா முழுங்கணும்னு நினைக்கிறாங்க. நம்பி காரியம் ஒப்படைச்சவன் கழுத்தையே அறுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியில்லடா சுபு, இது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றவங்க சத்தியமா சொல்றேன்டா, நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த ஆண்டு உபதேசம் சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. சாமி விடுங்க சாமி, வாங்க. இந்த மாதிரி சாபமெல்லாம் நல்லவங்க விட்டாலே பழிக்குமான்னு தெரியல. நம்மள மாதிரி ஆளுகெல்லாம் சாவு விட்டா பழிக்குவா போகுது. விடுங்க சாமி, ஆகிற கதையை பார்ப்போம். ஏ சுப்பு, ஆகிற கதை என்னன்னு தாண்டா தெரியல. என்ன பண்றது, எங்க போறது, ஒண்ணுமே புரியலடா. ஏன் சாமி, உங்களோட பழைய அருள் வாக்கு தொழில் ஆரம்பிச்சுட்டா என்ன? பெரிய லெவல்ல ஏமாத்துறது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப சின்ன லெவல்ல ஏமாத்துறத கன்யூ பண்ண என்ன? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அது சரிடா, ஏமாத்துறதுக்கு கைவசம் தொழிலும் திறமையும் இருக்கு. ஆனா இடம் வேணுமே, அதுக்கு எங்க போறது? என் ஆசிரமத்துக்குள்ள நான் இருக்கிற நிலைமைக்கு காலக்கொண்டே வச்சே அந்த கோபி நீ வெட்டிருமா? ஏன் சாமி, பேசாம வேற இடத்த புடிச்சா என்ன? புடிக்கலாம், காசு வேணாமா? இடம் எவனும் ஓசிலியா கொடுப்பேன். அதுக்கு வாடகை அட்வான்ஸ் இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. அந்த பணத்துக்கு எங்க போறது சாமி? அதை ஏதாவது ஒரு விதத்துல கரெக்ட் பண்ணிடலாம். எவனாவது ஒரு இழிச்சு வாங்க வீட்டையா பார்த்து, உன் வீட்டில் முனி குடி இருக்குது, நான் இந்த வீட்டில் குடியேறி அதுக்கு சாந்தி பூஜை பண்ணி அந்த முனியை விரட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் வாடகை குடியேறுவான். அதுக்கப்புறம் நம்ம தொழிலை டெவலப் பண்ணி ஏமாத்துற வேலையை ஆரம்பிச்சிருவான். நீங்க என்ன சொல்றீங்க? இது விளம்பர வியாபாரம்டா. அருள்வாக்கு சொக்கர் வாய திறந்து ஒரு வார்த்தை சொன்னாருன்னா வானம் எல்லாம் வளையும், பூமி பொன்னா விளையும் அப்படின்னு ஆகா ஒவ்வொன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வேணும்டா. அப்படி பேசினாத்தான் 10 பேர் நம்மளை தேடி வருவாங்க. 4 பேர் பேசணும், அவ்வளவுதானே? வாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சாமி. நம்மளே ஒரு 4 பேரை செட் பண்ணி அந்த மாதிரி அப்படி இப்படின்னு பேச வைப்போம். அப்படிதான் நாட்டுல எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஏய், அங்கதாண்டா சிக்கலே இருக்கு. நம்ம புகழ 4 பேர் பரப்பினாங்கன்னா நம்ம இடத்த சொல்லித்தானே பரப்புவாங்க. அப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சு போகுமா இல்லையா? தெரிஞ்சு போச்சுன்னா நம்மள குலவெறியோட தேடிக்கிட்டு இருக்க அந்த பிரசாத்தும் கோபியும் தேடி வந்து நம்மள நோண்டி நொங்க எடுத்துட மாட்டாங்க. எள்ளு புண்ணாக்கு ஆசைப்பட்டு செக்குக்குள்ள தலைவிட்ட கதை எவ்வளவு ஆயிரும்? சரி சாமி, இப்ப என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா. மறுபடியும் கோயில போய் செருதாங்கா பொறக்கிற நிலைமை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. பகவானே, இப்படி எங்களுக்கு எல்லா பக்கமும் செக் வச்சா நாங்க எப்படித்தான் பொழைக்கிறது? பகவானே, எப்படித்தான் பொழைக்கிறது? என்னடா சுப்பு, டேய் நீ ஏண்டா நின்னுட்ட சுப்பு? ஏண்டா ஒரு மாதிரி ஆயிட்டியா சாமி? இது என்னன்னு தெரியுதா? செக்கு வச்சுட்டான்னு சொன்னீங்களே, நாச்சி முத்து கொடுத்த செக்கு. ஐயோ, இது உங்ககிட்ட இருந்துச்சு. ஐயோ ஐயோ, மறந்து போச்சுடா. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கலஞ்ச கதையால போச்சு. 4 லட்சம் ரூபாய்க்கு செக்கு நாச்சி முத்து நம்ம கையில கொடுத்துருக்கான். அந்த செக்கை கையில வச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் 1000 கொடு 500 கொடுன்னு போய் சேர்த்துக்கிட்டு இருக்க பாரு. எவ்வளவு முட்டா பயல்களா இருந்திருக்கோம் நம்ம. ஆமா சாமி, தேதி உடம்ப செக்கு தர்றேன், தப்பா போச்சுன்னா செக்கை போட்டு காசு எடுத்துக்கன்னு கொடுத்தான்ல. நமக்கு இருந்த பரபரப்புல அவன் கொடுத்த செக்கை மறந்து போச்சு சாமி. இன்னைக்கு இந்த செக்கை கொண்டு போய் அக்கௌண்ட்ல போட்டு காசு எடுத்துக்க வேண்டியதா சாமி. எது அக்கௌண்ட்ல போடணுமா? ஆமா சாமி, இது கிராஸ் பண்ண செக் இல்ல. அது இல்லாம இவ்வளவு பெரிய தொகையை நம்ம அக்கௌண்ட்ல போட்டு எடுக்கிறதா நம்மளுக்கு சேஃபு. இல்லைனா நீ யாரு, ஏதாவது அடையாளம் காட்டு, அதை கொண்டா இதை கொண்டான்னு பேங்க்ல 1008 கேள்வி கேட்பான் சாமி. எனக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இல்லையா? அதனால என்ன சாமி, எனக்கு தான் அக்கௌண்ட் இருக்குல்ல. ஏன் அக்கௌண்ட்ல போடுவான்? அவன் தான் எந்த பேருமே எழுதாம அந்த செக்கு கொடுத்துருக்கா. ஆமா, உனக்கு ஏது அக்கௌண்ட்? நீ அக்கௌண்ட்ல போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு சம்பாரிச்சா?
நீயே 50க்கு 100க்கு சிங்கி அடிச்சால தானே. அடே என்ன சாமி நீங்க? ஏன் மாப்பிள்ளை தான் இனிமே கவர்மெண்ட் போக்குவரத்துல இருந்து எதுக்கா இருந்தாலும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும்னு கேட்பாங்க. அதனால ஒரு 1100 ரூபாய் போட்டு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணு சொல்லி அவன் கணக்கு வச்சிருக்கிற பேங்க்லயே எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டான்ல. ஆனா அந்த அக்கவுண்ட் இப்படி எல்லாம் எனக்கு உதவும்னு நினைச்சு கூட பாக்கல சாமி. சரி சாமி, அந்த செக்கை கொண்டாங்க, என் அக்கவுண்ட் ஓட்டு காசு எடுத்துருவோம். நான் சூடுபட்ட பூனடா, அதனாலதான் அப்படி பேசிட்டேன். மனசுல இதையும் வச்சுக்காதடா. நீ ஏன் உன் அக்கௌண்ட்ல போட்டு முதல்ல இத பணமா மாத்து, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பணத்தை பிரிச்சுக்கலாம். இல்ல சாமி, எதுக்கு வம்பு? வேணா வேணா, இந்த வம்பே எனக்கு வேணா, விடுங்க. சுப்பு, இந்தடா என்னடா இப்படி பாதியில் அத்துவிட்டு போற? ஏய், இப்படி பாதியில் அத்துவிட்டு போனா எனக்கு மட்டும் மாடா நட்டம், உனக்கு நட்டம் தானடா. சரி, தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல, முதல்ல செக்கை போட்டு பணமா மாத்துவோம்டா, பிளீஸ்டா. உங்களை கெஞ்சி விட்டு பாக்குறது எனக்கே சங்கடமா தான் இருக்கு. சரி விடுங்க, இதை நம்ம கொண்டு போய் முதல்ல அக்கௌண்ட்ல போட்டு பணத்தை நம்ம கைப்பற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பேசுவோம். சரியா, வாங்க பேங்க் போகலாம்.